அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து, ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில், எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான், கள்ளருடைய கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள், குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, ஆசாரியன் அந்த வழியாக வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். நல்லா கவனிங்க. ஆமென். எருசலேமிலிருந்து எரிகோ 28 கிலோமீட்டர். ஒரு 28 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பட்டணம். ஆமென். அங்கிருந்து அது ஒரு காட்டு பாதை, ஒரு மலைப்பாதை. அல்லேலூயா. எருசலேமை சுற்றி நிறைய ஊர் இருக்கு. ஆமென். ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மலை அல்லது ஒரு வனாந்தரம், ஒரு இடுக்கமான பாதை. இன்னைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எல்லாமே காட்டு பாதை. அதனுடைய பின்னணியை நான் வாசிச்சேன். 28 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது எருசலேமில் இருந்து எரிகோ. ஆமே. கவனிங்க. ஒரு மனுஷன், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்கிற ஆண்டவர், இது ஒரு உவமை, பேரபிள். எல்லா பேரபிளும் எதை குறிச்சு பேசுது? எல்லா உவமைகளும் எதை குறித்து பேசுகிறது? தேவனுடைய, ஏற்கனவே கேட்டிருக்கோம் இல்ல இந்த செய்தியை நம்ம, எல்லா உவமைகளும், 41 உவமைகள் உண்டு வேத புத்தகத்திலே. 41 உவமைகள் உண்டு. 41 உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒருத்தன் கேட்கிற ஆண்டவர்ட்ட, உமக்கு அடுத்து பிறன் யார் ஆண்டவர்? பிறன்னா அடுத்த நபர். அந்த பதவியில, அந்த பொறுப்புல, அந்த காரியங்கள்ல, ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவத்துல அடுத்து யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் இந்த உவமையை சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போன? நாம சொல்லுங்க. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனா. இந்த எரிகோ எருசலேமிலிருந்து 28 கிலோமீட்டர். மட்டுமல்ல, எரிகோ என்கிறது ஒரு முரட்டாட்டம் நிறைந்த கிரேக்கர்கள் வாழும் இடம். ஒரு முரட்டாட்டம் நிறைந்த கிரேக்க சந்ததி வாழ்கிற ஒரு 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 கிராமம், ஒரு பட்டணம். அல்லேலூயா. அந்த பாதை, எரிகோக்கு போகிற பாதை, ரொம்ப இடுக்கமான ஒரு வனாந்தரமான மலைப்பாதை. அங்க போறவங்கள்ட்ட, அங்க பிசினஸ்க்கு, வியாபாரத்துக்கு போகிறவங்கள்ட்ட ஒளிந்திருந்து கள்ளர்கள், யாரு, திருடர்கள் அடிச்சு புடுங்கிறது வழக்கம். ஆமென். அந்த பாதையில திருடர்கள் நிறைய இருப்பாங்க. எரிகோக்கு போற வழியில திருடர்கள் நிறைய இருப்பாங்க. காரணம், எரிகோ நல்ல ஒரு வர்த்தக பூமி, வியாபார ஸ்தலம்,
விபச்சார ஸ்தலம், ரொம்ப அசிங்கமான இடம், மோசமான ஒரு ஊர்னு வச்சுக்கீங்களேன், ஒரு மோசம். ஆண்டவருக்கு பயப்படாத, ஆமென், தேவ சித்தம் இல்லாத, தேவ சத்தம் இல்லாத ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல வியாபாரம் ஆகா ஓகோன்னு நடக்கிற பட்டணம், அதாவது எருசலேமை சுத்தி இருக்கிற பட்டணங்களிலேயே எரிகோ ஒரு நல்ல வியாபார ஸ்தலம். இங்க எல்லாரும் போவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு கள்ளர்கள் என்ன செய்வாங்களாமா, ஆமென், மறைந்திருந்து போகிறவங்களை வழியில தாக்கி அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க. ஆமென். இத ஆண்டவர் மைண்ட், எப்பவுமே ஆண்டவர் நடந்த சம்பவத்தை மைண்ட்ல வச்சுட்டு தான் உவமையா பேசுவார். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க, மூத்தவன் வீட்டில் இருந்தான், இளையவன் ஒரு நாள் வந்தான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், கெட்டு அழிஞ்சு சீரழிஞ்சு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தான், அவனுக்கு சோறு போட்டு நல்லா வச்சிருந்தாரு. அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் பரலோக. இதுதான் ஆண்டவர் பேசிட்டே வரு. 100 வெள்ளி காசு இருந்துச்சு ஒரு அம்மாட்ட, அதுல ஒன்னு கட்டில் கடியில தொலைஞ்சிருச்சு. அந்த அம்மா விளக்கை பொருத்தி, என்னத்தை பொருத்தி சொல்லுங்க, விளக்கை பொறுத்து அதை தேடி எடுத்து, தேடி எடுத்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லி அதை கொண்டாடிச்சு. அதுதான் தொலைஞ்சு போன ஒருத்தனை ஆண்டவர் தேடி வந்து அவனை பரலோக ராஜ்யத்துல சேர்த்து மகிழ்ச்சி அடைகிறது, அதான் ராஜ்யம். ஆமே. இன்னொரு உவமை, 90 ஆடு ஒரு மெய்ப்பனுக்கு இருந்துச்சு, அதுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த ஆட்டுக்கு பின்னாடியே போய் அதை கண்டுபிடிச்சு தன் தோளில் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டான். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சதே அவனுக்கு பெரிய சந்தோஷம், அதான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு முடிப்பாரு. இப்படி ஒவ்வொரு உவமையும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தது. இப்ப இந்த உவமையில என்ன சொல்றாரு, யாரு உமை கடுத்து இருப்பா அப்படின்ன உடனே இவர் வாய் திறக்கிறாரு. ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் உங்க ஊர்ல இருக்கிற போலவே, உங்க ஊர்ல இருந்து என்ன பண்ணா, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனானா, அப்போ வழக்கம் போல கள்ளர் கையில் அகப்பட்டானா, அவன் அவர்கள் எல்லாரும் அவனை, ஆமென், அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு, சொல்லுங்க எல்லாரும், அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தினார்கள். சரி, இப்ப உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த மனுஷன் பேர் இருக்கா, இருக்கா சொல்லுங்க, அந்த மனுஷன் பேர் இருக்கா இல்ல? இப்ப நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம் அந்த மனுஷனுக்கு, என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பிரதர். இல்ல, அந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம், என்ன பேர், ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லுங்க. சர்வேஷன் வச்சிடலாமா? அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, அந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம், இந்த காலை விழல காயப்பட்டவன் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அந்த மனுஷனுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம், கள்ளர்களால காயப்பட்டவன், கள்ளர்களால காயப்பட்டவன். அப்ப கள்ளனுக்கு என்ன பேர் வைக்கலாம், கள்ளனுக்கு என்ன பேர் வைக்கலாம், கள்ளர்களுக்கு என்ன பேர் வைக்கலாம், காயப்படுத்தினவன், காய சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த கள்ளர்களுடைய ஒரு குணாதிசயம், இந்த கள்ளர்களுடைய ஒரு கேரக்டர் நமக்கு இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆமென். இந்த கள்ளனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. என்னது, திருட என்ன நினைப்பான், திருட என்ன நினைப்பான், ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே திருட என்ன நினைப்பான், இதெல்லாம் எனக்குள்ளது, இது எல்லாம் எப்படியாவது அடிச்சு என்ன செஞ்சிடணும். அப்ப கள்ளனுடைய சிந்தை, உன்னுடையதெல்லாம், முக்கியமான காரியத்தை சொல்லி உங்களை அனுப்ப போறேன், ஆமென், உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ரெண்டு காரியத்தை அப்படியே சைமல்டேனியஸா கொண்டு வந்துட்டே இருப்பேன், நீங்க கவனமா வாங்க என் கூட. அல்லேலூயா, கவனிங்க. ஒண்ணு, அந்த மனுஷனுடைய பேர் சொல்லப்படல, அவனுக்கு ஒரு பேர் நம்ம வச்சோம், காயப்பட்டவன். ரெண்டு, ஆமென், கள்ளன் யாராமா, காயப்படுத்தினவன். இந்த கள்ளனுடைய குணாதிசயம், கள்ளர்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுக்குள்ளதெல்லாம் அவனுடையதுன்னு நினைப்பான். ஓகேவா, புரிஞ்சிட்டீங்களா, இது வரைக்கும் விளங்கிட்டீங்களா? இப்போ இந்த காயப்பட்டவன் அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு குத்துயரும் கொலை உயிருமா விட்டுட்டு சாக புழக்கி விட்டுட்டு போயிட்டான். ஆமே. இப்ப அந்த வழியா யாரு வர்றா, அந்த வழியா யாரு வர்றா சொல்லுங்க, சொல்லுங்க, அந்த வழியா யாரு வர்றா, ஆசாரியன் ஒருவன் வருகிறான், ஒரு பாஸ்டர் வர்றாரு, ஒரு ஆசாரியன் வருகிறான். அவன் என்ன செஞ்சாலாமா, வாசிக்கணும் அந்த வசனத்தை, ஆசாரியன் ஒருவன் வந்தான்,
என்ன செஞ்சானாமா? பக்கமாய் அப்பொழுது தற்செயலாய். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசாரிய எதுக்கு எரிகோக்கு போனோம்? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போனான், ஒரு ஆசாரியனும் எரிகோக்கு போறான், ஒரு லேவியனும் எரிகோக்கு போறான். ஏன் போனாங்க இவங்க? இவங்க ஏன் போனாங்கன்னா, ஆமீன், ஆசாரியனும் லேவியனும் ஏன் போனாங்கன்னா, அங்க அழிந்து கொண்டிருக்கிற, எங்க எரிகோ பட்டணத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ளே, கிரேக்கமார்களுக்குள்ளே, கிரேக்கர்களுக்குள்ளே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக அநேகர் பிரயாணப்பட்டு போனார்கள். அதை இயேசு கிறிஸ்து பார்த்து தன் உவமையிலே கொண்டு வருகிறார். ஆமேன். இந்த ஆசாரியன், ஆமேன், இவன் என்ன செய்தானாமா, அவன் பக்கமாய் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு கண்டாரா பார்த்தாரா சொல்லுங்க. பாஸ்டர் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறாரு எங்க பாஸ்டர். இவரெல்லாம் மனுஷனா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தள்ளவர் ஆளா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாரு. ஒரு நாளும் போனதில்லை. அதனாலதான் இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் என் சத்துருவை பார்த்து கூட நான் மூஞ்ச திருப்பிட்டு போனதில்லை. போக மாட்டேன். நேருக்கு நேரா பார்த்து சோத்திரமா அப்படிம்பேன். ஆமா, நேருக்கு நேரா பார்த்து சோத்திரமா அப்படிம்பேன். சாகுற மாதிரி இருக்கணும், அப்படி சோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கவனிங்க என் அன்பு பிள்ளைகளை. இந்த ஆசாரியன் போய் அவனை கண்டு பக்கமாய் என்ன பண்ணானாமா? விலகி போனான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் நம்மை காயப்படுத்தினார்கள். சில நேரம் காயம் பட்டவர்களாய் நின்று கொண்டிருந்தோம். அநேகர் காயப்படுத்துகிறவர்களாய் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன நடந்து தெரியுமா? அவன் அவனை கண்டு விலகி என்ன செஞ்சான? விலகி போன. அப்ப இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? விலகி போனவர். இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? விலகி, எதை பார்த்தாலும் விலகி போயிடுவாரு. கவனிங்க. ஆனா அவருடைய குணாதிசயம் எப்படி? கள்ளனுக்கு ஒரு குணாதிசயம் இருந்தது. என்னது? பிறனுடையதெல்லாம் என்னுடையது. ஆனா ஆசாரியனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நான் நல்லா ஊழியம் செய்வேன், பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்பேன், ஊழியம் எல்லாம் செய்வேன், ஆனா என்னுடையதெல்லாம் என்னுடையது. என்னையா சொல்லு தம்பி? என்னுடையதெல்லாம் ஆசாரியனுடைய குணாதிசயம், என்னுடையதெல்லாம் என்னுடையது. நான் எரிகோக்கு போவேன், அது தேவ கட்டளை. ஜனங்களை சந்திப்பேன், அது தேவ கட்டளை. சுவிசேஷம் சொல்லுவேன், தேவ கட்டளை. ஒரு நேரம் சோறு போட மாட்டேன், தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன், என் பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் எடுக்க மாட்டேன். என் பாக்கெட்ல இருந்து சொல்லுங்கனே 1 ரூபாய் எடுத்து என்ன செய்ய மாட்டேன்? செலவு பண்ண மாட்டேன், ஊழியத்துக்கு தர மாட்டேன். இப்ப நான் மட்டும் ஆசாரியம் கிடையாது. இப்ப நீங்க எல்லாரும் என்ன குறுகுறுனு பாக்குறீங்க. சிலுவைக்கு பின்னாடி நீங்க எல்லாருமே ஆசாரியம். தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அந்த சத்தியத்தை சொல்லணும் இல்ல. என்னன்னா, இப்ப எல்லாரும் நான் மட்டும் இவரு தான் செய்வார் போல தெரியுது. என் பாக்கெட்ல 1 ரூபாய் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரியாது. 1 ரூபாய் வச்சுக்க மாட்டேன் என் பாக்கெட்ல. அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒரு பிளான் இருக்கும், அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒரு பிளான் இருக்கும், அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒரு பிளான் இருக்கும். செலவு பண்ணிட்டே இருப்பேன். ஆமே, எனக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா? -93 ரூபா. இப்ப 100 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 93 ரூபாய் புடிச்சிட்டு எனக்கு 7 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த போன் இருக்கு, அவர்கிட்ட கொடுங்க பாக்கட்டும். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆசாரியனுடைய குணாதிசயம். இப்ப நான் மட்டும் ஆசாரியனே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஆசாரியனே கிடையாது. ஹல்லேலூயா. பலிபீடமே கிடையாது, பலியே கிடையாது. இயேசு பலியானதுக்கு அப்புறம் பலிபீடமும் இல்லை, பலியும் இல்லை, ஆசாரியும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. திரைக்குள்ளே போகிற ஒவ்வொருவனும் ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையில நம்மை வாழ வைத்திருக்கிறார். கவனிங்க, இந்த ஆசாரியனுடைய குணாதிசயம், இவனுக்கு பேரு விலகி போனவன். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில காயத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது, காயப்பட்டவர்களாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அநேக நம்முடைய வாழ்க்கையை கண்டு விலகி போனவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். ஆமென் சொல்லுங்களேன். அநேகர் விலகி போனார்கள். ஹல்லேலூயா. நான் எல்லாமே செய்வேன், காயப்படுத்தினவன் நிற்கிறான், காயம் பட்டவன் நிற்கிறான், கண்டு விலகி போனவனும் நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆசாரியன் அவனை கண்டு விலகி போனான். ஆசாரியன் விலகி போகக்கூடாதே.
ஆசாரியன் விலகி போகக்கூடாது. அவன் அழைக்கப்பட்டவன், அவன் இந்த பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் இந்த பணிக்காக பொறுப்பேற்றுக் கொண்டவன். ஆனால் அவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் என்னுடையது. கல்லனுடைய குணாதிசயம் என்னதுன்னா அடுத்தவங்குள்ளதெல்லாம் ஏங்குள்ளது. ஆசாரியனுடைய குணாதிசயம் என்னது? என்னுடையதெல்லாம் என்னுடையது, தரமாட்டேன். நான், என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் வீடு, அவ்வளவுதான். ஒத்த ரூபா வெளியே வராது. ஆமே. இதுதான் ஆசாரிய கூட்டம். லேவி அவனுக்கு அசிஸ்டன்ட், அவன் எப்படி இருப்பான் அப்புறம்? அல்லேலூயா. அடுத்து ஒரு லேவி வந்தான்ல, அவன் யாரு? அவன் யாரு? ஆசாரியனுக்கு அசிஸ்டன்ட். அவன் எப்படி இருப்பான்? அவன் பாக்கிட்டு இருந்து காசு வருமா? ஒரு ரூபா வராது. என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க. ஆனா என்ன வராது? விசாரிப்பார்கள், விலகி போவார்கள். அல்லேலூயா. விசாரிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? விலகி போவார்கள். காயத்தோட ஒருத்தன் கிடைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாள் காயப்பட்டு கிடந்தோம், தனிமையில கிடந்தோம், உடைக்கப்பட்டு கிடந்தோம். அல்லேலூயா. நம்மை விசாரிக்க ஒருவரும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அநேக ஆசாரியர்களை சந்தித்தோம், அநேக லேவியை சந்தித்தோம், அநேக நல்ல மனிதர்களை சந்தித்தோம், அநேக குடும்ப, ஆமென், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள், கண்டார்கள், விலகி போனார்கள். இன்னும் கொஞ்சம் காயப்படுத்த முடிஞ்சா காயப்படுத்தினாங்க. ஆமே. நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் உனக்கு ஆகாதுன்னு, சாகு. ஆமே. நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் உனக்கு ஆகுது, நீ என்ன கழுதைக்கு எரிகோக்கு போற? ஆமே. நான் அப்பவே சொன்னேன்ல, இது உனக்கு ஆகாதுன்னு, செத்து ஒளி அப்படின்னு சொல்றதுக்கு தான் கூட்டம் இருக்குமே தவிர, ஆமே, அதை கண்டு விலகி போகிற உலகத்தில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காயங்களை கண்டு விலகி போகிற உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குற்றுயிரும் கொலையுயிருமாய் கிடக்கிற, ஆமே, விட்டு விட்டு விலகி போகிற கூட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வழியாக, ஆமென், அந்த வழியாக இன்னொருவன் வருகிறான். அவன் யாராம்? சமாரியன். அவர் என்ன செஞ்சாராமா? வாசிங்களே. பின்பு ஒரு சமாரியன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் சமாரியன். அவனுடைய கரத்தில் எண்ணெய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சாப்பாட்டுக்கு வைத்திருந்த திராட்சரசம் இருக்கிறது, அவருடைய வஸ்திரம் இருக்கிறது, அவருடைய சுய வாகனம் இருக்கிறது, அவருடைய எல்லாம், அவருடைய பையிலே வைத்திருக்கிற தனக்கு சொந்தமானது எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இந்த மனுஷனை கண்டு சொல்லுங்க, எல்லாரும் கண்டு. ஆமே. என்ன செஞ்சாராமா? அவருடைய எண்ணெய் காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் மறுபடியும் ரிட்டன் எங்க வர்றாரு தெரியுமா? எங்க வர்றாரு? எரிகோக்கு போல எருசலேமுக்கே வந்துடுறாரு. எருசலேமுக்கே கொண்டு வந்து சத்திரத்தை தேடி அவனை கொண்டு போய் விட்டுட்டு வாசிங்களே, ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்து மறுநாளிலே அப்ப ஒரு நைட் தங்கிட்டாரோ? அல்லேலூயா. ஒரு நைட்டு சத்திரத்துல இருந்துட்டார் போல் தெரியுதியா? அப்படிதான் வசனம் இருக்கு. அல்லேலூயா. ஆமே. இவனை தூக்கி காயங்கட்டி, காயங்கட்டணும்னா நிச்சயமா நான் நினைக்கிறேன் அவன் வஸ்திரத்தை கிழிச்சிருக்க மாட்டாரு. இவருடைய வஸ்திரத்துல ஏதோ ஒன்றை கிழித்து, கைத்தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இவருடைய வஸ்திரத்தில் ஏதோ ஒன்றை கிழித்து, இவருடைய வஸ்திரத்தை ஏதோ ஒன்றை எடுத்து கிழித்து, தான் தனக்கு வைத்திருந்த எண்ணெயையும், தனக்கு வைத்திருந்த ஆகாரமாய் பிரயாண வழி பிரயாணத்துக்கு வைத்திருந்த ஆகாரமாய் வைத்திருந்த திராட்சரசத்தையும் எடுத்து அவனுடைய காயங்களிலே வார்த்து தன் வஸ்திரத்தை கிழித்து அவனுடைய காயத்தை கட்டி தன் சுய வாகனத்திலே ஏற்றி அலைந்து திரிந்து மீண்டும் எருசலேமுக்குள்ளே, சொல்லுங்க எல்லாரும், மீண்டும் எருசலேமுக்குள்ளே, மீண்டும் எருசலேமுக்குள்ளே, மீண்டும் எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்து சத்திரத்தை தேடி அலைந்து அவனை சேர்த்து பராமரித்து ஒரு நைட் முழுவதும் அவனோடு கூட தங்கி. அல்லேலூயா. சரி, இந்த சமாரியனுடைய இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்?
இவருக்கு ஒரு பேர் வைப்போம், என்ன பேர் வைக்கலாம்? காயம் கட்டினவர். காயம் இவருடைய குணாதிசயா? இவருடைய குணாதிசயம் கள்ளனுடைய குணாதிசயம் உன்னுடையதெல்லாம் என்னுடையது, ஆசாரியனுடைய குணாதிசயம் என்னுடையதெல்லாம் என்னுடையது, நான் யாருக்கு தர மாட்டேன். சமாரியனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம். ஹல்லேலூயா. சமாரியனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? நான் தியானிச்சது, நான் என்னுடைய தியானம். ஆமே கத்திரி எனக்கு சொன்னதை சொல்றேன் அப்படியே. சமாரியுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமேன்னு சொல்லுங்களேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே. எவ்வளவோ முறை நம்ம காயப்பட்டு கிடந்தோம், விசாரிக்க ஆள் இல்லை, உடைக்கப்பட்டு இருந்தோம், விசாரிக்க ஆள் இல்லை, குறைவில் இருந்தோம், பிரச்சனையில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், சிறுமையில் இருந்தோம், வேலை இல்லாத சூழ்நிலை, காசு இல்லாத சூழ்நிலை, ஒருவரும் ஆறுதலுக்கு இல்லாத சூழ்நிலை, உறவுகளை இழந்தோம், சொந்தங்களை இழந்தோம், பந்தங்களை இழந்தோம், எல்லாத்தையும் இழந்தோம். ஆமே அநேகர் நம்மை கண்டு விலகி போனார்கள், அநேகர் நம்மை கண்டு விலகி போனார்கள். நேசிக்கும் போது நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆமே விலகி போன உடனே எனக்குள்ளதெல்லாம் திரும்ப கொடு, எனக்குள்ளதெல்லாம் திரும்ப கொடுத்துரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சமாரியன், இந்த சமாரியன் யாரு தெரியுமா? சமாரியன்னா முதல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னேன் சமாரியனுக்கு அர்த்தம் என்ன? சமாரிய சந்ததினா என்னது? ஆமே ஒரு ஒரு தாய் யூதச்சியா இருக்கணும், தகப்பன் புறஜாதியா இருக்கணும், அல்லது தகப்பன் யூதனா இருக்கணும், தாய் புறஜாதியா இருக்கணும். அப்ப நல்லா கவனிங்க, சமாரியனுக்குள்ள ஒரு புறஜாதி ரத்தம் ஓடுது. என்ன சொன்னேன்? சமாரியனுக்குள்ள, சமாரிய சந்ததிக்குள்ள ஒரு புறஜாதி ரத்தம் ஓடுது. அதாவது பாதி யூத ரத்தமும் பாதி புறஜாதி ரத்தமும் ஓடுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் போது அவர் நல்ல சமாரியன் என்று. அவர் லேவியனா? அவர் 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 என்ன, யூதா கோத்திரமா லேவி கோத்திரமா? அவர் சமாரியனா? அவர் யூதா கோத்திரத்துல வந்தாரு, அதனால் அவர் சமாரியன். எப்படி எப்படி அவர் சமாரியன்? போவாஸ் யூதன், போவாஸ் ஒரு எபிரேயன், ரூத்து மோவாபிய ஸ்திரி புறஜாதி, அவங்க ரெண்டு பேரும் எருசலேமுக்குள்ள வராங்க, நகோமியும் ரூத்தும். ஆமென். அவர்கள் ஆமென் போவாஸை மனம் முடிக்கிறார். அந்த சந்ததியிலே ஒருவன் பிறக்கிறான், அவனுக்கு பேர் என்னது? ஓபேத்து. ஓபேத்துடைய பிள்ளைதான் ஈசாயி, ஈசாயுடைய பிள்ளைதான் தாவீது. தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே அவருடைய மூல காரியம் யூதத்தில இருந்தாலும் அவருடைய ரத்தத்தில சமாரிய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவரு என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னார். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கால விளையில அன்னூராகிய இயேசுவின் நாமத்துல நான் உங்களை வாழ்த்துறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கவனிங்க, அவன் எத்தனையோ பாடுகளுக்குள்ளே, எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளே, எத்தனையோ போராட்டங்களுக்குள்ளே கடந்து வந்தோம், காயங்களை சந்தித்தோம், தழும்புகளை பார்த்தோம். ஆமென். ஒருவரும் ஆற்ற வரவில்லை, உளையான சேற்றிலே பாவ பிடியிலே சிக்கி கிடந்தோம், ஒருவரும் நம்மை காப்பாற்ற வரவில்லை. கண்டு பக்கமாய் வந்து கண்டு விலகி போனவர்கள் அந்த உலகத்திலே அதிகம் பேர். ஆனால் ஒரே ஒரு முறை என்னை சந்தித்த இயேசு கிறிஸ்து, ஒரே ஒரு முறை என்னை சந்தித்த இயேசு கிறிஸ்து தன்னை என்னை சுமக்கும்படி அவர் தன்னை ஆமென் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து சிலுவை என்கிற சாப சின்னத்தில் ஏறி என்னை மீட்டுக் கொண்டு சபை என்கிற சத்திரத்தில் சேர்த்து சத்திரக்காரனிடத்தில் என்னிடத்தில் உங்களை கொண்டு வந்து ஒப்புவித்து என்னை 20 ஆண்டு காலம் ஒரு சத்திரத்தில் சேர்த்த தேவன் இன்றைக்கும் அநேகரை அவருடைய சத்திரத்தில் சேர்த்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் குற்றயிரும் கொலையுயிருமாய் வழியிலே கிடக்கிறார்கள். நாம் ஆசாரியனாக அல்ல, லேவியனாக அல்ல, நல்ல சமாரியனாய் சமாரியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய், சமாரியனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறவர்களாய், அந்த சமாரிய சிந்தையோடு ஆமென் என்னுடையதெல்லாம் உங்களுடையது என்று சொல்லி
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கஞ்சாம்பட்டின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படி ஒரு ஊர் இருக்கு கஞ்சாம்பட்டின்னு இருக்கு. நான் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவேன், சரியான கஞ்சாம்பட்டின்னு அப்படி. ஆமே ஹல்லேலூயா. என்னுடைய இதெல்லாம் எனக்கு, என்னுடைய இதெல்லாம் எனக்கு எனக்கு எனக்கு. சில வயசானவங்களை பார்த்துருக்கேன், எப்பவுமே என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் குடும்பம் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, அதில் ஒன்றுமே இல்லை உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படியே ஒன்றுமே இருக்காது, அப்படியே அந்த பாரம் சாக வரைக்கும் அந்த பாரத்திலே சாவாங்க. ஆமாம் நிறைய பேரை இந்த 21 வருஷம் நிறைய பேரை பார்த்துட்டேன். அந்த சில கிழவி இருக்கியா, சுருப்பையிலேருந்து காசு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, பேரனுக்கு கொடுக்கும், பேத்திக்கு கொடுக்கும், ஊழியக்காரன் கொடுக்கும், சபைக்கு கொடுக்கும், வரம்புறவனுக்குலாம் கொடுக்கும். அந்த கை அந்த பையில எப்படி காசு வருதுன்னே தெரியாதா, அந்த பைக்கு எப்படி காசு வருதுன்னே தெரியாதையா, என் அனுபவத்தில் சொல்றேன். ஆமாயா பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு அம்மா அந்த அந்த வீதியில வெளியில வீட்டை பெருக்கிட்டே இருக்கியா, திடீர்னு வண்டியில் இப்படி கை போடும், நில்லுங்க 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 அப்படி, என்னதுக்கு இந்த அம்மா நம்மளை நிப்பாட்டுது அப்படின்னா, சுருக்கு பையிலிருந்து ஒரு 500 ரூபா எடுக்கியா, நம்ம சர்ச்சுக்கு வர்றது இல்லை, நம்ம சபைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா, ஒரு 500 ரூபா எடுக்கும், இதை இந்த மாதம் ஊழிய பணிக்கு வைங்க, இந்த மாதம் 500 ரூபாவில் நான் எந்த ஊழி பணி செய்தோம். ஆனால் ஆண்டவர் பாப்பாரை பார்க்க மாட்டாரையா, அருமையான வீட்டில் பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ராஜாத்தி மாதிரி வச்சுருக்குறாங்க, மாதம் மாதம் நடக்குங்க இது, இப்படி வரும் உள்ள பெருக்கிட்டு இருக்கோம், என் வண்டியில் இப்படி கை போடு, நிப்பாட்டுங்க சுருப்பையை அவுகிறோம், இப்படி அவுக்கும் அவுத்து அதுலேருந்து ஒரு 500 ரூபா எடுக்கும், அது 4-3-8 அடிச்சிருக்கும் அந்த 500 ரூபா, அதை எடுத்து கையில் கொடுத்து இந்த மாதம் ஊழிய பணிக்கு வைங்க அப்படி, நம்ம சபைக்கு சம்மந்தமே இல்லாத ஆடியா. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, ஏன்டா ஆசீர்வாதம் அப்போ தான் தெரியுது எனக்கு, ஏன் இந்த கிழ வயதில் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக நிறைவான நிம்மதியோடு ஆசீர்வாதத்தோடு பிள்ளைங்க உயர்ந்த நிலைமையில் எப்படி இருக்கிறாங்க. சில கிழவிங்க பக்கமே போக முடியாது, சரியான கஞ்சாம்பட்டி. ஆமாம் 1 ரூபா வராது, 1 ரூபா 1 ரூபா வராது, ஆமாம் 1 ரூபாய் கண்ணில் பார்க்கவே முடியாது, ஆனால் ஒன்றுமில்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும், பாவமாக இருக்கும் பார்த்தா, எதுக்கு இந்த வேலை நமக்கு, சமாரிய ரத்தம் நமக்குள்ள ஓடணும் சொல்லுங்களேன், சமாரிய சிந்தை, சமாரிய சிந்தை. நம்மளை ஒரு நாள் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து சபைக்குள்ள விட்டார்ல, என்ன பிரதர், நம்மளை ஒரு நாள் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து சபைக்குள்ள விட்டார்ல, பிரதர் வாங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து நம்மளை விட்டார்ல, அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் பாருங்களேன், என்ன ஒருத்தர் சபைக்குள்ள கூட்டிட்டு போனார், தம்பி எதுக்கு அழுதுட்டு இருக்க, நீ சபைக்கு வா அப்படின்னாரு, என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். முத எருசலேமிலிருந்து எரிகோ போறதே தப்பு, வேலை வெட்டி இல்லாம அங்க என்ன வேலை நமக்கு எரிகோல, அவன் ஆசாரியம் போனா அவன் சுவிசேஷம் சொல்ல போனான், லேவியம் போனா அவன் சுவிசேஷம் சொல்ல போனான், பிசினஸ் மேன் போறாங்க போறான், ஒரு மனுஷன் வேலையே வெட்டி இல்லாதவன் நீ எருசலேம்ல உட்காந்துக்கிட, நீ எதுக்கு எரிகோக்கு போற, உனக்கு என்ன சம்பந்தம், அங்க அடிச்சு இப்ப உறிஞ்சு எல்லாத்தையும் பார்த்தா ஒண்ணும் இல்லை, 10 பைசா இல்லை பாக்கெட்ல, அவன் விட்டுட்டு கோவத்துல போயிட்டானுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சமாரியன் அவன் என்ன செய்தானாமா, காயங்கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை தேடி அரைஞ்சு எருசலேம்ல சத்திரத்தில் அவனை போட்டு அட்மிஷன் போட்டு காசு கொடுத்துட்டு அவன் ஒரு நாள் அவன் கூட தங்கி இருந்துட்டு 2வது நாள் வேலை தன்னுடைய வேலையை கெடுத்து தன்னுடைய பொழப்பை கெடுத்து தன் காசை செலவு பண்ணி தன் வஸ்திரத்தை கிழிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு 2வது நாள் தன் பணிக்கு போய் அவன் என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா, அவரு இவனுக்கு வேற ஏதாவது அதிகமா செலவு பண்ணியிருந்தேனா, நான் எருசலேம் தான், நான் இந்த ஊர் தான், என்னுடைய 3வது விவேகானந்த ஸ்ட்ரீட் 3வது வீதி நான் அங்கதான் இருக்கிறேன், அங்கதான் இருக்கிறேன், வந்து நான் என்ன செஞ்சிடறேன், காசு தந்துடுறேன், அதனால இவனை நல்லா பார்த்துக்க, ஹல்லேலூயா, இவனை என்ன செஞ்சுக்க, நல்லா பார்த்துக்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்லிட்டு அந்த உவமையை முடிச்சுட்டு அந்த ஒருத்தன் கேட்டான்ல,
உங்களுக்கு பிறன் யாருன்னு கேட்டான்ல, அவங்கிட்ட கேப்பாரு என்னன்னா, இப்படி இருக்க கையிலே அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் பிறனா நேசிக்கிறவன், பிறன்னா தனக்கு அடுத்தவன், பிறன்னா தன்னை தூக்குகிறவன், பிறன்னா தன்னை அரவணைக்கிறவன், பிறன் என்று சொன்னால் தனக்கு ஆதரவாய் இருக்கிறவன், பிறன் என்று சொன்னால் தன்னை ஆதரித்து தனக்கு ஆறுதலாய் இருக்கிறவன் தான் பிறன். ஆமென். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, காயப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரிலே எவன் பிறனா இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே, இவர் வார் எப்படி வாசிக்கிறார், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமே, நீயும் போய் அந்தபடியே செய். நீங்களும் போய், நான் மாத்தி பேசக்கூடாதுல்ல எதையும், நீங்களும் போய் அந்தபடியே செய். நானும் போய் அந்தபடியே செய்கிறேன். அப்படி செஞ்சா இயேசுவுக்கு பிறனாய் இருக்கலாம். அல்லேலூயா. அவருடைய சிந்தை அதுதான், காயப்பட்டவனை விட்டுட்டு போயிடாத, காயப்படுத்துறவனா இருந்துராத, விட்டு விலகி போகிறவனா இருந்துராத, நீ காயம் கட்டுறவனாயிருயா. காயப்படுத்துகிறவனா இருந்துராத, காயப்பட்டவனா நின்றாத. ஆமே. அநேக நேரத்தில் அநேகரை காயப்படுத்தி விடுவோம். ஆமே. காயப்படுத்துகிறவர்களாய் இருக்க கூடாது. நான் சில நேரம் சிலர் பேச்ச கேட்டுட்டு சிலர் பயங்கரமா புடிச்சு திட்டிடும் பாருங்களேன், அப்புறமா தான் விளங்குச்சு. போன ஒரு மாசம் காலத்துக்கு முன்னாடி தான் விளங்குச்சு. இனி யாரு பேச்சையும் கேட்டு யாரையும் திட்டக்கூடாதுன்னு. ஆமா, ஒரு அம்மா 5 வருஷமா என்கிட்ட சொல்லுச்சு, ஐயா பிச்சிருங்கயா, உடைச்சிருங்கயா, பேத்துருங்கயான்னுச்சு. நானும் வந்த உடனே பிச்சு உணர்த்தி பேத்துட்டேன். கடைசியில சாயங்காலம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுறாங்க, எனக்கு வெக்க கேடாயிருச்சு. ஒரு தட்டுல சோறு போட்டு தின்னுகிட்டு இருக்காங்கய்யா. முடிவு பண்ண அன்னைக்கு ஆமே, யாரு பேச்சை கேட்டு யாரையும் என்ன செய்யக்கூடாது. நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு அழுகுதியா, ஐயா ஐயா இந்த கிளவி பேச்சை கேட்டு நானு. அப்புறம் இன்னொரு முடிவு பண்ணேன், மொத்தமா கிளவிங்க பேச்சை கேட்க கூடாது, இனிமே குமரிங்க பேச்சு மட்டும்தான் நான் கேட்பேன். எப்பா டேஞ்சரியா கிளவிங்க, நீங்களும் உஷாரா இருங்க. கிளவிகள் டேஞ்சர், கிளவிங்க பேச்சை கேட்காதீங்க. ஆமா, டேஞ்சர், குடும்பத்தை ரெண்டு ஆக்கணும் அது. ஆகையினால சொல்ற கிளவி பேச்ச கேட்காதீங்க. அலெக்ஸ் பிரதர் சூப்பர் மேனியா, என்னை சிக்கிவிட்டு அவர் தப்பிச்சிருவார், வண்டி கட்டு அவர் பாட்டுக்கு போவார். அல்லேலூயா. கவனிங்க, யாரையும் நம்ம என்ன செய்யல. கடைசியில பார்த்தாயா, அவன் நான் ரெண்டு பிள்ளைங்களும் கூட்டி வந்து ஏண்டே சோம் பண்றா, எவ்வளவு உடைஞ்சிருப்பேன். ரெண்டு பிள்ளைங்களும் கூட்டி வந்து என் முன்னாடி நின்று முழங்கால் போடுறா, எவ்வளவு உடஞ்சிருப்பேன். ஆண்டவர் என்ன காரி துப்பியிருக்க மாட்டாரு. வெக்கங்கெட்ட பயல, அவங்க தாண்டா துரத்தி இருக்கணும், நீ தாண்டா சேர்த்து வச்சிருக்கணும், நீ தானே சமாரிய ரத்தம் ஓடுது உனக்கு, உன்ன சமாரிய நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்ல ஆலயத்துல. அவங்க துரத்தி இருந்தாலும் அவ பைய வாங்கி நீ இல்லடா சேர்த்து வச்சு அந்த கிச்சன்ல உட்கார வச்சு கொஞ்சம் சோத்தை கொடுத்துருக்கணும். வெக்கங்கெட்டவன துரத்தி விட்டேடா, எப்படா பைபிளை தூக்குவேன், எப்படா ஜோம் பண்ணுவேன்னு என்ன கேட்டாரு. ஒரு வாரம் ஜோம் பண்ணல, ஒரு வாரம் பைபிள் படிக்கல, அந்த வாரம் அவர் தான் பிரசங்கம் பண்ணாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளவி பேச்ச கேட்க கூடாது, அவ்வளவுதான். பூரா நாடகம், பூரா சொல்லுங்க ஐயா ஐயான்னு சொல்லி. நான் நம்பிட்டையா, இன்னும் கேட்க மாட்டேன், இன்னும் என்ன செய்ய மாட்டேன். இப்பவுமே கேட்கற அதுக்கே புரிஞ்சிருக்கும், கேட்கறதே இல்லை. என்ன சொன்னாலும் காலையில் வாய்ப்பு திரும்பி போயிடுவேன், நான் பக்கமாய் விலகி போகிறவனாய் போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவை பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்னால் ஜெபம் பண்ண முடியல ஒரு வாரம் தெரியுமா, பைபிள் படிக்க முடியல, சோறு திங்க முடியலையா. திரும்ப திரும்ப உணர்த்துறார் ஆண்டவர், நீ தாண்டா இதை செஞ்சிருக்கணும், அவங்க தாண்டா அதை செஞ்சிருக்கணும்னாரு. வெக்கம் தலைக்கேறிச்சு எனக்கு, ஆண்டோடைய சமூகத்துக்கு போக முடியல, அழுது புலம்புனேன். ஆமா ஆண்டவரே, ஆமாப்பா, நான் தானே கூப்பிட்டு
அவ ஓடி அவ போயிருந்தாலும் அவ பேக்க வாங்கி நான் இல்ல வச்சு அவளுக்கு ஒரு வாய் சோறு கொடுத்துருக்கணும். நானே துரத்தி விட்டேன். ஆமே கடைசியில சாங்கியால மூணு நாளா பாக்குறேன், ஒத்தாள் வெளியே வரல. என்னென்ன மேட்ரு உள்ள இருக்கு, உள்ள ஒரே தட்டுல எல்லாம் சாப்பிடுது. இப்ப நான் வெக்கத்தோட நின்றுகிட்டு இருக்கேன். சமாரியனுக்கு எப்பவுமே வெக்கம் தான் மிஞ்சும். அல்லேலூயா. தப்பா நினைச்சுக்காதீங்க, சொல்றேன். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஆமே. அதாவது யாரு பேச்சையும் கேட்டு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, திட்டிடக்கூடாது. யாரு பேச்சையும் கேட்டு இவங்க ஒன்று சொன்னா அதை கவனிக்கணும், அவங்க ஒன்று சொன்னா அதை கவனிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அதை கற்றுக்கொண்டேன். ஆமே ஆமேன்னு சொல்லுங்கண்ணே. ஏன் தெரியுமா, நமக்குள்ள சமாரிய ரத்தம் ஓடிட்டு இருக்கு. என்ன செஞ்சாரு தெரியுமா, ஆண்டவர் கேட்கிறாரு, அவன்கிட்டே கேட்கிறாரு, கேட்டவன்கிட்டே கேள்வி கேட்கிறாரு, இப்ப யாரு பிறனா இருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு. அவன் சொன்னா அவனுக்கே புரிஞ்சிருச்சியா, கேட்டான் பாருங்க, கேள்வி கேட்டான் பாருங்க, அவனுக்கு அவன் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல பாருங்க, அங்க பதில் சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் பதில் சொல்லாம என்ன செஞ்சாரு, இப்ப நீ என்ன நினைக்கிற, இது யார் அவனுக்கு பிறனா இருப்பா, அவனே அவன் வாயில புரிஞ்சுக்கிட்டு சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அவனுக்கு பிரிய பிறனா இருப்பான் ஆண்டவரே அப்படின்னா, நீயும் போய் அதைவே செய்யின. நீ பிறனா இருக்கணும் தானே இப்ப வந்து கேட்கிற. தன்னை நீதிமானாய் காண்பித்துக் கொள்ளும்படி அப்படித்தானே வசனம் ஆரம்பிச்சோம். தன்னை நீதிமா 29 வசனத்துல தன்னை நீதிமானாய் காண்பித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர்கிட்ட போய் இவனுக்கு பிறன் யார் ஆண்டவரே. செம்ம போடு ஒண்ணு போட்டாரு, போட்டு அப்போ நான் இப்ப முடிக்க போறேன். ஆமே. நாம் காயப்படுத்தினவர்களா, காயப்பட்டவர்களா, காயம் கட்டினவர்களா, அல்லது விலகி போகிறவர்களா? இந்த நாலு கொஸ்டின். ஒருவேளை நீங்க காயம் பட்டவர்களா இருந்தா காயப்படுத்தினவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களை விட்டு விலகி போனவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா, ஒரு சமாரியன் வருவார். ஆமே. விலகி போனவர்களை குறித்து கவலைப்படாதுங்க, காயப்படுத்தினவர்களை குறித்து கவலைப்படாதுங்க. ஏன்னா பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, நாலாவது நபர் யாரு தெரியுமா, சமாரியன். அவர் சுயவாகனத்தில் ஏற்றுகிறவர், அதாவது சிலுவையிலே தன்னை கொடுக்கிறவர். அவர் தன் வஸ்திரத்தை கிழிக்கிறவர், அதாவது அவருடைய ராஜரீகத்தை துறந்து ஏழ்மையின் கோலம் எடுக்கிறவர். தன் வஸ்திரத்தை கிழித்தவர் சொன்னா தன்னுடைய ராஜரீகத்தை துறந்து தன்னுடைய மகிமையை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி என்னை மீட்டெடுத்து சபை என்கிற சத்திரத்திலே அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் என்கிற சத்திரத்திலே என்னை அவயவங்களாய் மாற்றி என்னோடு கூட இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 40 நாள் அளவும் இந்த ஊரிலேயே இருந்து இந்த மண்ணிலேயே இருந்து பெத்தானியாவில் இருந்து பரமேறி போனார். அந்த ஒரு நாள் தங்கி இருந்தாருன்னு சொல்லுது, அது எதை குறிக்க தெரியுமா, உயிர் தெழுந்து கிறிஸ்து நம்ம கூட 40 நாள் இருக்க போறாங்கிறத குறிக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். தன் வேலையை விட்டாரு, தனக்கு வைத்திருந்த ஆகாரத்தை செலவு பண்ணாரு, தனக்கு வைத்திருந்த எண்ணெயை செலவு பண்ணாரு, தன் வஸ்திரத்தை கிழிக்க கொடுத்தாரு. இது எல்லாமே அவருடைய மரணத்தை குறிக்கிறது. ஆமென். அப்ப கவனிங்க, கள்ளனுடைய கேரக்டர் உன்னுடையதெல்லாம் என்னுடையது, அசருடைய கேரக்டர் என்னுடையதெல்லாம் என்னுடையது. பொத்தி பொத்தி வச்சுக்க வெளியே விடவே மாட்டேன். அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவன் லேவி, அவனுடைய கேரக்டர் என்னுடையதெல்லாம் என்னுடையது. ஆனால் சமாரியனுடைய கேரக்டர் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆண்டவர் சொன்னாரு, நீயும் போய் அந்தபடியே செய். நான் சொல்றேன், நீங்களும் போய் அந்தபடியே செய்யுங்கள், கிறிஸ்துவுக்கு பிறனாய் இருப்பீர்கள். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறாச்சா.